அனைவருக்கும் வணக்கம். இப்போ 5.18 பார்க்கலாம். இப்போ இதனுடைய முனை கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பரவளையம் வந்து எந்த புள்ளி வழியாக போகணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து இந்த பரவளையம் வந்து இந்த பரவளையத்துடைய அச்சு வந்து ஒய் அச்சுக்கு இணைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அது வந்து ஒன்று மேல்புறம் தரக்கூடிய பரவளையமாக இருக்கும் அல்லது கீழ்ப்புறம் தரக்கூடிய பரவளையமாக இருக்கும். ஆனால் இது 3,6 வழியாக போகிறதுனால கண்டிப்பாக இது மேல்புறம் தரக்கூடிய பரவளையமாக தான் இருக்கும். அப்போ இதனுடைய ஈக்குவேஷன் என்ன வரும் அப்படின்னா, எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு ஒய் மைனஸ் கே. சரிங்களா? இப்போ இது ஹெச்சு இது கே. அப்போ இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 சாரி ஒய் ப்ளஸ் 2. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டா இந்த ஈக்குவேஷன் நம்ம எழுதிடலாம். இந்த ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பரவளையம் வந்து எந்த புள்ளி வழியாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3,6 வழியாக போகுது. அப்போ இந்த பாயிண்ட் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ 3 + 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 a இன்ட்டு 6 + 2. இப்போ நமக்கு ஏவோட வேல்யூ தான் வேணும். அப்போ ஏ ஈக்குவல் டு இதை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 16 வந்துடும். ஏன்னா 3 + 1 வந்து 4, 4 ஸ்கொயர் வந்து 16. இப்போ இது 4, இது 8. அப்போ இது மல்டிப்ளை பண்ணும்போது 32 இந்த பக்கம் வரும்போது டிவைடில் வந்துடும். அப்போ இது கட் பண்ணும்போது நமக்கு 2 வந்துடும், இந்த மேலே 1. அப்போ ஏவோட வேல்யூ வந்து 1/2. இப்போ ஏவோட வேல்யூ 1/2 நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 × 1/2 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 2. இப்போ இதை கட் பண்ணும்போது இங்கே 2 வந்துடும். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுவோம். அப்போ இது விரிவுபடுத்துவோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு இந்த 2 உள்ளே கொண்டு போகும்போது என்ன கிடைக்கும், 2y + 4. இப்போ இது எல்லாமே இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம். அப்போ என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 மைனஸ் 2y மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. இப்போ இதை சிம்பிளை பண்ணோம்னா நம்ம என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 2y மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து நமக்கு தேவையான பரவளையத்துடைய சமன்பாடு.